الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه صدق الله العظيم அளவற்றாருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் மக்களுக்கு ஒலிக்காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக வந்துவிட்ட சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்னும் கயாமத்து நாள் வரைக்கும் அந்த உத்தம நபியின் உயரிய தீனை அதன் உண்மையான வடிவத்தில் பின்பற்றுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாகும். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் குறித்த நேரத்தில் அத்துக்காப்புடைய நியத்துடன் வந்த மந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாரிப சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் விசேஷமாக நாம் தலைமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்றிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பார் உங்களுக்கும் வசியத்தென்னும் நக்கட்டரை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா உலகத்தில் சிறந்த படைப்பினங்களாக சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக மனிதர்களாகிய நம்மை படைத்து நமக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் தேவைகளையும் அவன் புறத்திலிருந்து செய்து தந்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்காக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடியதுதான் மனிதனுடைய வியாபாரம், அவனுடைய தொழில்துறை, அவனுடைய கொடுக்கல் வாங்கல். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வியாபாரத்தை ஆகமாக்கி அல்லாஹ், பணம் சம்பாதிப்பதை ஆகமாக்கி அல்லாஹ், கொடுக்கல் வாங்கலை அனுமதித்த அல்லாஹ், ஒரு ஆணின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அதனுடைய முறைகளும் அதனுடைய நடைமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான். குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத்துகள் 6,666 ஆயத்துகளிலும் மிகப்பெரிய ஒரு ஆயத்தாக இருக்கும் என்றார், 15 வரிகளை கொண்ட ஒரு ஆயத்தாக இருக்கும் என்றார், அது கடனை பற்றி கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லப்பட்ட ஆயத்தாக இருக்கிறது. 15 வரிகளை கொண்ட ஒரே ஒரு ஆயத் சூரத்து பக்கராவுடைய 282 ஆயத்து மிக நீளமான ஆயத்தாக இருக்கிறது. இதிலே கொடுக்கல் வாங்கலுடைய முழு நடைமுறைகளையும் அல்லாஹ்வுத்தால அடியார்களாகிய நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த கடன் கொடுப்பது, கடன் எடுப்பது, இந்த கொடுக்கல் வாங்கல் இது ஒரு அமலாக
இபாதத்தாக குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஆகமாக்கிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செயல் ரீதியாக செய்து காட்டிய ஒரு இபாதத்தாக ஒரு அமலாக இருக்கிறது. எனவே இந்த கடனை கொடுக்க வாங்களை உலமாக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது, ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு கடன் கொடுப்பது வாஜிப் கட்டாயமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது என்றால், ஒரு நல்ல மனிதர் ஆகமான ஒரு தேவைக்காக கடன் எடுத்தார், கொடுக்க முடியாமல் தவிக்கிறார், கடன் கொடுத்தவர் இவரை வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறார், இவர் கொடுக்காவிட்டால் இவருடைய உயிருக்கும் மானத்துக்கும் பொருளுக்கும் சேதம் ஆபத்துண்டாகும், இப்படி இக்கட்டான நிலையில் ஒருவர் இருக்கிறார், இவர் போல் ஒருவரிடத்திலே கடன் கேட்கிறார், அவருடைய காரணமும் இவருக்கு அது சரியாகப்படுகிறது, கொடுப்பதற்கு பணமும் உதவி செய்வதற்குரிய வசதியும் அவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு அந்த கடனை கொடுத்த உதவுவது இவருக்கு கடமையாக மாறிவிடும். ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய பொருளுக்கு மார்க்கம் அந்த அளவுக்கு அந்தத்தை மதித்தல் வைத்திருக்கிறது. தொழுகையில் இருக்கின்றவர் கண் குருடான ஒருவர் வழித்தவறி வந்து ஒரு இடத்தில் வேறுபோகிறார் என்றார், பரலான தொழுகையா இருந்தாலும் விட்டுவிட்டு அவனுடைய உயிரை பாதுகாப்பதை மார்க்கம் கடமையாக்கியிருக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இது கட்டாயம் கொடுக்க வேண்டிய கடனாக இருக்கிறது. இன்னொன்று சுன்னத், ஒருவர் ஆகமான தேவைக்காக கடன் எடுத்தார், கொடுப்பதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அல்லது ஆகமான ஒரு தேவை அவருக்கு இருக்கிறது, இப்பொழுது அதற்காக ஒருவரிடத்திலே கடன் கேட்கிறார், அதை கொடுப்பது அவருக்கு சுன்னத். கொடுக்க முடியவும் கொடுக்காமல் இருக்க முடியும். இன்னொன்று ஹராம், கொடுப்பது ஹராம் என்ற நிலை இருக்கிறது. ஒருவர் பணத்தை எடுத்து அவர் அதை பாவத்தில் செலவழிக்கிறார், மது அருந்துகிறார், சூழ்நிலையாடுகிறார், பிரச்சாரம் செய்கிறார், மோசமான வழியில் இந்த பணத்தை அவர் செலவழிக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. இவர் பண உதவி செய்தார், இவருக்கு பணம் கொடுத்தார், இவரை இதை பாவத்தில் தான் செலவழிப்பார் என்று தெரிந்தார், அவருக்கு கொடுப்பது ஹராமாக இருக்கிறது. நான் கொடுத்தார் அந்த பணத்தை வைத்து அவர் அந்த பாவத்தை தான் செய்ய போகிறார் என்று நன்றாக தெரிந்த பெண் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு மூன்று கட்டங்களாக உலமாக்கள் இந்த கடனை கொடுக்க வாங்கலை பிரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் ஒருவரிடத்திலே கடன் கேட்டு செல்கிறார், அந்த கடனை கொடுப்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, அந்த சந்தர்ப்பத்தில் கொடுப்பவரும் எடுப்பவரும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் குர்ஆன் அந்த ஆயத்தின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய 282 ஆயத் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தவணைக்கு கடன் கொடுக்க வாங்கல் செய்வீர்களானால், கடன் எடுப்பீர்களானால், அதனை உரிய முறையிலே எழுதி கொள்ளுங்கள். அந்த கடனை எழுதுபவர் எல்லத்து பயனுக்கும் காத்திபந்து அது உங்களுக்கு மத்தியில் அந்த கொடுக்க வாங்கலை எழுதக்கூடியவர் நீளமாக இருந்து கொள்ளட்டும். அந்த பெரியார்களே, சகோதரர்களே, எனவே கடன் கொடுக்கும் பொழுது யார் யாருக்கு கொடுக்கிறார், எந்த தவணையில் கொடுக்கிறார், அவர் எப்பொழுது அவர் திருப்பிக் கொடுப்பார், எந்த அளவு பணம் கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் எழுதி சாட்சிகளை வைத்து கொடுப்பதை மார்க்கம் நமக்கு சொன்ன வழிகாட்டலாக இருக்கிறது, மார்க்கம் நமக்கு சொன்ன புத்திமதியாக இருக்கிறது. நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியும், நமக்கும் உங்களுக்கும் அந்த எதிர்காலம் தெரியாது. மனிதனுக்கு ஹயாத்து நோக்கி இருக்கிறது, இன்றைக்கு நல்லா இருந்த மனிதன் நாளைக்கு அவனுடைய நிலைமையை மாறிவிடும், அவனுடைய அனைத்து பண்புகளும் மாறி நான் கடன் எடுக்கவே இல்லை, எனக்கு உனக்கும் இந்த சம்பந்தமே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த காட்சிகளையும் செய்திகளையும் நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா என்பதற்குரியவர் நம்மிடத்தில் இருக்கிறது.
இடத்திலிருந்த சகோதரன் மற்ற தன்னுடைய மற்ற சகோதரனிடத்திலே பணத்தை பெற்றுவிட்டு உன்னிடத்திலே நான் எடுக்கவில்லை, எனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லக்கூடிய பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிவிட்டார், கடனை கொடுத்தால் எடுத்தால் அதனை எழுதிக்கொண்டு சாட்சியை வைத்துக் கொண்டு கடனை கொடுங்கிறவராக அல்லாஹ்வுடைய புத்திமதி. முதலாவது நாம் இந்த சட்டத்தை இந்த நடைமுறையை கையாளும் பொழுது குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு ஆயத்தை அமல் செய்யவர்களாக நாம் கருதப்படுகிறோம். குர்ஆனில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயத்தை நாம் அமல் செய்கிறோம் என்ற கூட்டத்திலே சேர்ந்து விடுவது இது பாக்கியமா இல்லையா? எத்தனை குர்ஆனுடைய ஆயத்துகளை நாளுக்கு நாள் நாம் புறக்கணித்தவைகளுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத் நாடாந்தம் அடிக்கடி நமக்கு மத்தியிலே வரக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கலினால் நாம் இந்த ஆயத்தை அமல் செய்தால் குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு ஆயத்தை அமல் செய்தவர்களாக கருதப்படுகிறோம். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த நாம் அந்த ஆயத்துக்கு மாற்றம் செய்வதற்கு சில முயலிகளை நாம் சொல்கிறோம். அவர் என்னுடைய பரம்பரை கூட்டாளி, அவர் எனக்கு தெரிந்தவர், என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறார், அவர் என்னுடைய நண்பர், அவர் நம்பிக்கையானவரை, நான் அவரிடம் பல காலம் பழகியிருக்கிறேன் என்ற நொண்டி சாட்டுகளை எல்லாம் சொல்லுகிறேன். எந்த நாளும் என்னுடைய பக்கத்தில் இருப்பான் என்று உனக்கு யார் அறிவு தந்தது? எந்த காலம் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் என்று யார் சொன்னது? ஒரு மொமின் மற்றவனை நம்பி நடக்க வேண்டும். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் இது மிகவும் பொல்லாதது. மனிதன் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய நம்பிக்கையையும் தன்னுடைய கௌரவத்தையும் இழக்க தயாராக இருக்கிறான் பொருள் என்று வரும் பொழுது. எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது முதலாவதாக எடுப்பவரும் கொடுத்தவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அமல்தான் அதை எழுதி அதற்குரிய சாட்சிகளை வைத்துக் கொள்வது குர்ஆனுடைய சட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த கடனை எடுப்பவர் ஒரு தேவைக்காக ஒரு அவசரத்துக்காக ஒருவர் கடன் வாங்குகிறார் என்றார் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவர் கடனை எடுக்கும் பொழுது இதை உரிய தவணையில் நான் உரிய முறையில் அவரை ஒப்படைப்பேன் என்ற நீயத்திலே எடுத்தால் அல்லாஹ் அதை ஒப்படைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்தான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மண் அறாத அன்பார் என்ன யுரீது அதாக அஜ்ஜல்லாக ஒமன் அறாத அன்பாராக அன்பார் என்ன யுரீது இத்திராபாக அத்லத்தாக சொன்னார்கள் சொல்லல்லாக அழைகுவ செல்லம். யார் மக்களுடைய பொருளை எடுக்கும் பொழுது அதை திருப்பி கொடுக்கின்ற நோக்கத்தில் எடுக்கிறானோ அந்த நீயத்தில் எடுக்கிறானோ அல்லாஹ் அவனுக்காக அதை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறான். யார் எடுக்கும் பொழுது யார் பணத்தை வாங்கும் பொழுது கொடுக்கின்ற நோக்கம் இல்லாமல் அதை செலவழித்து தீர்த்துவிட வேண்டும், அவனை சீரழிக்க வேண்டும், அந்த சொத்தை பாத்தாக்க வேண்டும், அவனுக்கு இழுத்தடிக்க வேண்டும் என்ற நீயத்திலே எடுக்கிறானோ அல்லாஹ் கியாமத்தினால் வரைக்கும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான், அந்த பணத்தை அழித்து விடுவான் என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸ் சொன்னார்கள். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இது கடன் என்பது ஒரு அமல், ஒரு இமானத். ஆனால் இன்று கொடுப்பவர்களும் எடுப்பவர்களும் முறைகேட்ட முறையிலே நடக்கின்ற காரணத்தினால் அந்த கடனுடைய பெயரே மாற்றப்பட்டு அதை மக்கள் அமலாகக்கூட கருதாமல் கேட்டு வருபவரை கண்டு விரண்டோடக்கூடிய பலர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். கேட்கும் பொழுது மடிந்து ருக்குசுஜூத் செய்து அவரை புகழ்ந்து கடனை பெற்றுவிடுகிறார்கள். எடுத்ததன் பின்னால் தலைமறையோ அந்த கடன் கொடுத்தவர் அவருக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாரோ அதை எடுப்பதற்காக அதைவிட அதிகமான பணங்களை செலவழிக்க வேண்டிய ஒரு அவலம் சமூகத்தில் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் உங்களுடைய நடைமுறை ஆதாரமாக இருக்கிறது. அன்பாங்க பெரியார்களே, சகோதரர்களே,
எனவே நான் இந்த பணத்தை எடுக்கிறேன், நான் இந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறேன், இதை திருப்பி கொடுப்ப யாருமோ திருப்பி கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்குத்தான் எந்த ஒரு எண்ணத்துடன் எந்த துவாவுடன் பெற்றுக் கொண்டால் அல்லாஹ் அதை ஒப்படைப்பான், கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனுஷர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அபூஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏழு இடங்களில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அன்பாந்த பெரியார்களே சகோதரர்களே, மனுஷர்கள் ஒரு மனிதர் ஒருவரிடத்திலே 1000 தீனார்களை கடனாக கேட்டார். அவர் சொன்னார், இதற்குரிய சாட்சி யார் கேட்டு போனவர் சொன்னார், ஒக்கப்பாதில்லாஹி ஷஹீதா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக வைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த கடனுக்கு பொறுப்பு யார், ஒக்கப்பாதில்லாஹி கஃபீலா, நான் அல்லாஹ்வை இந்த கடனுக்கு பொறுப்பாக வைக்கிறேன். கேட்கப்பட்டவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது, கொடுத்து விட்டார் 1000 திரகங்களை தீனார்களை. அவர் குறிப்பிட்ட தலைமையிலே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அது எழுதப்பட்டு கடன் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இப்பொழுது இவரும் எடுத்தவரும் அல்லாஹ்வை சாட்சியாக அல்லாஹ்வை பொறுப்பாக வைத்துவிட்டு கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தை எடுத்திருக்கிறார். கொடுக்க வேண்டிய தவணை வந்திருக்கிறது. கொடுத்தவருக்கும் எடுத்தவருக்கும் இடையிலே ஒரு ஆறு குறிக்கிறது, ஒரு கடல் குறிப்பிடுகிறது. அதிலே கப்பல் மூலமாக அல்லது வேறு அந்த ஏற்பாட்டின் மூலமாகத்தான் சொல்ல விரும்பது. இப்பொழுது கொடுக்கின்ற அந்த தவறை வந்த பொழுது இவர் அந்த இக்கரைக்கு சென்று பார்க்கிறார். அக்கரைக்கு செல்வதற்குரிய எந்த ஏற்பாடும் கிடையாது. போவதற்குரிய எந்த ஏற்பாடும் தோணிகளோ போட்டுகளோ எதுவுமே கிடையாது. அவரும் மறுபக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த நாளில் வாக்களிக்கப்பட்ட அந்த என்னுடைய கடன் எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று. அன்பாக பெரியார்களே சகோதரர்களே, இந்த கடனை கொடுக்க அந்த 1000 தீனார்களை எடுத்து சென்றவர் தத்தளிக்கிறார், கொடுக்க முடியவில்லையே. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அருகில் இருந்த ஒரு மரக்குத்தியை எடுத்து அதை தோண்டி அதற்குள்ளே 1000 தீனார்களை வைத்து, இது இன்னாரிடமிருந்து இன்னாருக்குரிய இந்த பணம் என்ற ஒரு காகிதத்துண்டையும் எழுதி அதை எவ்வாறு மூடி, யாருல்லா, நான் இந்த நாள் இன்னவரிடத்திலிருந்து 1000 தீனார்களை எடுத்து உன்னை சாட்சியாக பொறுப்பாக வைத்து இந்த நாளிலே கொண்டு செல்வதற்கு எனக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது, இதை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவாயாக என்று அந்த நீரிலே தண்ணீரிலே போட்டு விடுகிறார். என்ன ஆச்சரியம்! அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அவர்கள் சஹாபாக்களை தெளிவுபடுத்தினார்கள். மறுபக்கத்துள்ளவர் இவரை எதிர்பார்க்கிறார். தண்ணீரிலே மிதந்து வருகிற ஒரு மரக்குத்தி, இதை வீட்டுக்கு விறகால் பாதிப்பதற்காக எடுத்துச் செல்வோம் என்று எடுத்துச் சென்று அங்கே அதை திறந்து பார்க்கிறார். அவருடைய அந்த பணமும் ஒரு காகிதத் துண்டும் இருக்கிறது. ஆனாலும் கொடுத்தவருக்கு அதை போட்டவருக்கு இன்னும் மனம் திருப்பியில்லை. அவரு பிறகு ஒரு வசதி கிடைத்த பொழுது மீண்டும் 1000 தீனார்களை எடுத்துக்கொண்டு அவரிடம் போய் சந்தித்தார். அவர் சொன்னார், என்ன பணத்தை தருகிறார், நீ மரக்குத்தியில் எனக்கு அனுப்பி வைத்தாலே அது அதே தினத்தில் எனக்கு கிடைத்து விட்டது, இது உனக்கு இதை எடுத்து சென்று விடுவாராக என்று. அந்த கடன் கொடுத்தவர் இந்த மீறி 1000 தீனார்களை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹா ஆக்கி ஏழு இடங்களிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினால் அல்லாஹுத்தாலா சாத்தியமற்ற நிலைகளையும் தாண்டி அந்த பணத்தை அந்த கொடுத்தவருக்கு கொண்டு போய் சேர்த்தான். இதைத்தான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எடுப்பவர் கொடுக்கின்ற நீயத்தில் எடுத்தால் அல்லாஹுத்தாலா அவன் புறத்திலிருந்து கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்வார். அன்புக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக கடன் எடுத்தவர், கடன் நம்மிடத்திலிருந்து எடுத்தவர் ஒரு கஷ்டவாளியாக இருக்கிறார். உண்மையில் ஒரு தேவைக்காக எடுத்தார். அவருக்கு இப்பொழுது அதை கொடுத்துக் கொள்ள இயலாமல் தடுமாறுகிறார் என்றார். அவருக்கு தவணை கொடுப்பதும் மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. குர்ஆன் இதை வலியுறுத்துகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்கள் மூலமாக இதை தெளிவுபடுத்துகிறார்கள்.
தனவிரத்து நிலாமைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உங்களிடத்திலே கடனை பெற்றவர்கள் அவர்கள் ஏழைகளாக கஷ்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இன்னும் சந்தர்ப்பத்தை கொடுங்கள். கொடுக்க வேண்டிய கவலையையும் தாண்டி இன்னும் சந்தர்ப்பத்தை கொடுங்கள். யான் பசப்தக்கும் ஹைருள்ளக்கும் அவருக்கு தர கஷ்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவருக்கு அந்த கடனை எவ்வாறு விட்டுவிடுங்கள். இது உங்களுக்கு சதக்காவாக மாறிடும் என்பதாக குர்ஆன் தூண்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அந்தர முஸிரன் அவ் வதஅ அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபி ஜில்லி யௌம லா ஜில்ல இல்லா ஜில்லு. யாராவது கடன் எடுத்த ஒரு கஷ்டவாளிக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார் அல்லது அந்த கடனை மன்னித்து விட்டார், நாளே கியாமத்து நாளிலே எந்த விதமான நிலவும் இல்லாத அந்த அரசுடைய நிலையிலே அல்லாஹுத்தால இவரை வீட்டிருக்க செய்வான். ஏ, என்னுடைய ஒரு அடியானை மன்னித்தான், என்னுடைய ஒரு அடியானுக்கு சலுகை கொடுத்தார், என்னுடைய ஒரு அடியான் கொடுக்க வேண்டிய கடலை திருப்பி எடுக்காமல் மன்னித்தார் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பயங்கரமான அந்த கட்டத்திலே அரசுடைய நிலவை கொடுத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற ஏராளமான ஹதீஸ்கள் மூலமாக எடுத்தவர்கள் கஷ்டவாதிகளாக இருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லது அவர்களுக்கு இன்னும் சலுகைகளை கொடுங்க வேண்டி வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, ஒருவர் குறிப்பிட்ட தவணையிலே கடனை கொடுக்க வேண்டும், கஷ்டவாதியாக இருக்கிறார், கடன் கொடுத்தவர் அவருக்கு இன்னும் தவணை கொடுத்தால் அந்த தவணை கொடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹு தஆலா இந்த கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கிறார். உதாரணமாக 10,000 ரூபாயை ஒருவருக்கு கடனாக கொடுத்திருக்கிறார், மாத இறுதியிலே கொடுக்க வேண்டும், ஆனால் அவருக்கு கொடுக்க முடியாது. இந்த கடன் கொடுத்தவர் இன்னொரு நாளும் இவருக்கு தவணை கொடுத்தால் அந்த ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பணத்தை அவருக்கு சதக்காவாக கொடுத்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எழுதுகிறார் என்பதாக எல்லாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் உள்ளவர்கள் கஷ்டவாதிகளாக இருந்தால் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் கொடை உள்ளவர்கள் இவர்களுடன் முறையாக நடந்து கொள்ளும்படி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏராளமான ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்பான பெரியார்களே சகோதரர்களே, அடுத்ததாக கடனை நாம் ஒருவரிடத்திலிருந்து கடன் எடுத்தோம், இப்பொழுது அதை திருப்பிக் கொடுக்கும்படியும் முறையாக நடந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு திருப்பிக் கொடுக்கும் பொழுது சற்று மேலதிகமாக என்னுடைய இக்கட்டான அந்த சந்தர்ப்பம், பயங்கரமான சந்தர்ப்பம், மிகவும் அத்தியாவசியமான தேவைக்கு இவர் எனக்கு உதவி செய்தாரோ என்ற காரணத்தினால் நான் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு துஆ செய்து அவர்களை புகழ்ந்து கொஞ்சம் நேர்மிச்சமாக கொடுப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் இதை கடன் எடுக்கும் பொழுது இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை செய்யக்கூடாது, பேச்சுவார்த்தை செய்தால் அது வட்டியாக மாறிவிடும். நான் ஒருவருக்கு 10,000 ரூபாய் கடனை கொடுக்கிறேன், கொடுக்கும் பொழுது சொல்லுகிறேன் தரும் பொழுது என்னை கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லது இத்தனை பேர்சென்ட் எனக்கு தாருங்கள் என்றால் அது வட்டி. எடுப்பவர் சொல்லுகிறார் பாருங்கள் கஷ்டமாக இருக்கிறது, நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்று எத்தனையோ அதாவது மாயாஜார வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த வார்த்தையை பார்த்தவர் எடுத்தார் இது வட்டி. மாறாக கொடுக்கும் பொழுதும் எடுப்பவர் எடுக்கும் பொழுதும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் எடுத்து கொடுக்கக்கூடியவர் திருப்பி கொடுக்கும் பொழுது ஓஹோ என்னுடைய இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே இவர் எனக்கு உதவி செய்தாரே என்பதை உணர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் சற்று அதிகமாக கொடுத்தால் இது மிகப்பெரிய ஒரு அமல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களே, சிறந்தவர்கள் கடன் எடுத்துவிட்டு கொடுக்கும் பொழுது முறையாக அதிகமாக பண்பாக நடந்து பூர்த்தியாக ஒப்படைப்பவர்கள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபியிடத்திலிருந்து ஒரு வாலிப ஒட்டகத்தை, ஒரு குட்டி ஒட்டகத்தை கடனாக பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய நல்ல ஒட்டகத்தை திருப்பி கொடுத்தார்கள். அந்த சஹாபி கேட்டார், யாருக்கு வரல, குட்டி ஒட்டகத்தை தான் என்னிடத்திலிருந்து கடனாக எடுத்தீர்கள், தரும் பொழுது அதை விட பெரிய ஒட்டகத்தை தருகிறீர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இவர் அமல்
சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் சிறந்தவர்கள் கடன் எடுத்துவிட்டு கொடுக்கும்படி முறையாக அதிகமாக அன்பாக நடந்து பூர்த்தியாக ஒப்படைப்பவர்கள் தான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபியிடத்திலிருந்து ஒரு வாலிப ஒட்டகத்தை, ஒரு குட்டி ஒட்டகத்தை கடனாக பெற்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய நல்ல ஒட்டகத்தை திருப்பி கொடுத்தார்கள். அந்த சஹாபி கேட்டார், யார சூழல்ல குட்டி ஒட்டகத்தை தான் என்னிடத்திலிருந்து கடனாக எடுத்தீர்கள், தரும் பொழுது அதைவிட பெரிய ஒட்டகத்தை தருகிறீர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். மக்களில் சிறந்தவர்கள் கடனை கொடுக்கும் போது இவ்வாறு கடன் தந்தவரை கவனித்து முறையாக நடந்து கொடுப்பவர் தான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே பெரியார்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், வியாபாரத்துக்கென்று நாம் கொடுக்கல் வாங்கல் செய்து அதிலே நாம் தேசன் தேதிகளை பங்குகளை பிரித்துக் கொள்வது அதோடு தனியான தலையங்கம். கடன் என்று கொடுத்துவிட்டு அதை கொடுக்கும்படி வாங்கும் பொழுது இதே நாம் விநியாசாரத்தில் பேசி அங்கே கொடுப்பது சோழப்பிரார்களே, இது வட்டியாக மாறும். இதுவும் ஒரு தனித்தலையங்கம். குள்ள கரதன் ஜர்ரமன் தாத்தன் பகலிமா, என்னென்ன கடன்களை கொடுத்து அதன் மூலமாக பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோமோ இது வட்டியாக அமையும் என்பதனை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் எனவே கொடுக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் பேச்சுவார்த்தை இல்லாமல் அவர் திருப்பிக் கொடுப்பவர் அவராக உணர்ந்து இதை செய்வதுதான் ஒரு அமலாக, ஒரு சுண்ணத்தாக, ஒரு நல்ல செயலாக இருக்கிறது என்று ஹதீஸிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அன்பாலே பெரியவர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இப்பொழுது கொடுக்கல் வாங்கலின் பொழுது நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். எடுத்தவர் யாராக இருந்தாலும் அவரும் ஒரு முஸ்லீம், அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு தேவைக்குத்தான் எடுத்தார். எனவே அவருடன் கடனை கேட்கும் பொழுதும் நாம் பண்பாக நடந்து கொள்ள வேண்டும், நாம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும், மானங்களை பாதுகாத்து நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் என்பதனை மறித்து நாம் அவர்களுடன் நடக்க வேண்டும், அவருடைய குடும்ப கௌரவங்களை பாதுகாத்து நாம் அவர்களுடன் நடந்து கொள்வது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு பாடங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஜைத் இப்னு சுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் ஒரு இஸ்லாத்தை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில நடைமுறைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்க ஒரு பாதிரியாக இருந்தார்கள். ஏனைய யஹூதி நஸ்ரானி அதாவது தௌராத் இன்ஜீலை படித்த மிகப்பெரிய ஒரு பாதிரியாக இருந்த இந்த ஜைத் இப்னு சுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிதானம், அவர்களுடைய பண்புகளை நேரடியாக இதை அவர்கள் காண வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்து இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். சுருக்கமாக சொல்கிறேன், ஒருமுறை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜைத் இப்னு சுனா இடத்திலே கடன் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. கடன் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் கடன்களை பெற்றிருக்கிறார்கள், முறையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. சரி, இப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னார் இவரிடத்திலே சில பணங்களை அதாவது சில பலன்களை கடனாக நபி அலைஹி ஸலாம் அவர்கள் பெற்றார்கள். குறிப்பிட்ட தவணை முடிவு செய்யப்பட்டது, இந்த தினத்திலே நான் இதை திருப்பித் தருவேன் என்று. அந்த அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தவணை வருவதற்கு முன்னால் இந்த கடனை கொடுத்த ஜெயித மனுஷனா ரவியல்லான் அவர்கள் முறைக்கட்ட முறையிலே நபி அவர்களுடன் நடந்து கொண்டார்கள். அவருடைய ஆச்சரியம், அவருடைய எண்ணம் நபி அவர்களுடைய பொறுமையை சோதிப்பதாகத்தான் இருந்தது. வேறு நபி அவர்களை கேவலப்படுத்துகின்ற நோக்கம் இருக்கவே கிடையாது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார். இப்ப இவர் கடன் கொடுத்திருக்கிறார் நபி அவர்களுக்கு. தவறை வருவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் நபி அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த ஜெயித் இப்னு சுனா என்ற நபி அவர்களுக்கு கடன் கொடுத்த மனிதர் வந்து நபி அவர்களுடைய ஆடையுடைய இந்த முன்பகுதியை பிடித்து குலுக்கி, ஏ முஹம்மதே, என்னுடைய கடனை திருப்பித் தாருங்கள், உங்களுடைய பரம்பரை இல்லாதான்
கடன் எடுத்தார், முறையாக தரமாட்டார்கள் என்று முறை தவறி நடந்து கொண்டார். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, பாதிக்கப்பட்ட நபி அவர்கள் கூட ஏதும் சொல்லவில்லை. பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் சிவத்து அதை சுட்டிக் கொண்டிருக்கிறது. சொன்னார், உன்னை இந்த வாரா நான் கொண்டு விடுவேன். நபியே, என கண்ணை தாருங்கள், உங்களுடைய மானம் மறுவாதி இல்லாமலாக்கி உங்களுடன் முறை தவறி நடந்த இவனை கொள்ளுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று நபி அவர்களுக்கு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது சொல்லுவதுதான் இங்கே நமக்குள்ள பாடமாக இருக்கிறது. நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏ உமரே, இங்கே செய்தவரை பார்த்து நீங்கள் கொள்ளுவதற்கு அனுமதி கேட்டது தவறு, மாறாக என்னிடத்திலே சொல்ல வேண்டும், நீங்கள் கடன் எடுத்தால் அதை முறையாக கொடுக்கலாம் தானே. அவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் கேட்கும் பொழுது கண்ணியத்தை பாதுகாத்து முறையாக கேட்கலாம் தானே என்று நீங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டுமே தவிர, அவரை கொல்ல முற்படுவது நீங்கள் முற்பட்டது தவறுபதாக சொன்னார். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு வார்த்தையை பாருங்கள். நபி அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய பண்பு அது இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. சொன்னார்கள், என்னை பார்த்து சொல்லுங்கள், கடன் எடுத்தால் முறையாக கொடுங்கள் என்று. அவரை பார்த்து சொல்லுங்கள், கேட்கும் பொழுது முறையாக கேளுங்கள், மானம் மரியாதை இல்லாமலாக்கி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை சின்ன பின்னமாக்கி விடாதீர்கள், முறையாக கேளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னோட நான் எடுத்த கடனையும் கொடுத்து நீங்கள் பயமுடுத்தியதற்காக மேன்மிச்சமாக இவருக்கு கொடுங்கள் என்றார்கள். அந்த சம்பவத்திலிருந்து அந்த சஹாபி உஸ்தாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னுடைய அதிகமான பொருளை தீனுக்கு செலவழித்தார்கள், ஒரு யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு ஷஹீதுடைய அந்தத்தை பெற்றார்கள் என்று ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே யாரெடுத்தாலும் நமக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. முறையாக அவர் யாருக்கும் தெரியாமல் எடுத்திருப்பார், பிள்ளைகளுக்கும் தெரியாமல் எடுத்திருப்பார். கேட்கும் பொழுது நான் பேருக்கு முன்னால், குடும்பத்தவர்களுக்கு முன்னால், பள்ளி நடுவிலே வைத்து, நாலு சந்தியிலே நாலு பேருக்கு முன்னால் வைத்து கேட்டு அவர்களை கேவலப்படுத்துவது நமக்கு மார்க்கம் தடை செய்து ஒன்றாக இருக்கிறது. அவருடைய மானத்தை பாதுகாத்து, அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்து, குடும்ப கௌரவத்தை பாதுகாத்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எடுத்தவர்களும் சகோதரர்களே, அவர்கள் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த நம்முடைய சமூகத்திலே ஆக மோசமான ஒரு பழக்கம், கொடுக்க வாங்க மிகவும் பலகீனமாக இருக்கிறது, மிகவும் மோசமாக இருக்கிறது. யாரும் கடன் கொடுக்க தயாரில்லை. எடுப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கொடுக்க யாரும் இல்லை. ஏனென்றால் பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. எனவே அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு வழிகாட்டுகிறது. அடுத்ததாக கடன் எடுத்துவிட்டு கொடுக்காமல் அதனை பொருள் வைத்து இழுத்தடித்து அதை இழுத்தடிப்பது ஓரோத்தர் ஒரு பாவம் என்பதனையும் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எடுத்த கடனை கொடுக்காமல் இருப்பது, அது கடன் என்று வந்துவிட்டால் ஒரு ரூபாயும் கடன் தான், அஞ்சு ரூபாயும் கடன் தான், அஞ்சு லட்சமும் கடன் தான் என்பதனை நாம் மறந்துவிடாமல் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம். ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதாவது யுக்தரு ஷஹீது குல்லுலம், ஒரு ஷஹீத் யுக்தரு, ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவருடைய எல்லா பாவங்களையும் அல்ல மன்னித்து விடுவார், அவர்களுக்கு அந்தஸ்தீனை உயர்த்தி விடுவார். ஆனால் கடன் இருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டார் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் யாருக்கும் கடன் கொடுக்க இருக்கிறாரா? இல்லை என்று சொல்லப்பட்டது. நபி அவர்கள் தொலை வைத்தார்கள். அடுத்த ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கேட்டார்கள் அலைஹி ஜைரு, இவர் கடன் கொடுக்க இருக்கிறாரா யாருக்காவது? சொல்லப்பட்டது, ஆம் யா ரசூலல்லாஹ், இவர் ஒரு கடனவரி. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இந்த நண்பருக்காக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று நபி அவர்கள் ஒதுங்கிவிட்டால் அது எந்த அளவுக்கு மனிதன் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது கத்தாத ரவியல்லான் அவர் சொன்ன யார சொல்லலாம், இந்த மையத்துடைய கடனை
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவருக்கு வீர மரணம் கிடைத்தால் இரத்தத்தில் கீழே விழுவதற்கு முன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அனைத்து நன்மைகளும் எழுதப்பட்டு அவருக்கு அந்தஸ்தே உயர்த்தப்படுகிறது. அவருடைய அந்தஸ்தே அது தனிப்பட்ட அந்தஸ்தாக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுகிறார், திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு வாழுகிறார், திரும்ப கொலை செய்யப்படுகிறார், திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு வாழுகிறார், திரும்ப கொலை செய்யப்படுகிறார். ஒரே ஒரு மனிதனுக்கு மூன்று சஹாதத், மூன்று வீர மரணத்துடைய பலன் கிடைத்து அவர் கடனாளியாக இருந்தால் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்முடைய கடன்கள் இன்று ஏராளமான கடன்கள், கண்ணியமான சகோதரர்களே, அதை பட்டியலிட்டால் நேரமும் இடம் கொடுக்காது. அந்த அளவுக்கு அதனோடு மக்கள் வாழ்கிறார்கள். சில கடன்கள் கடன்கிறந்தே அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் கடன் கொடுத்தவர்களை அவதிப்பட வைக்கிறார்கள், கொடுத்தவர்களை சீரழிக்கிறார்கள், இழுத்தடிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரே, இது மிக முக்கியமான ஒரு பாவம். அடுத்தது, கடன் எடுத்தவர்கள் வசதியுள்ளவர்களாக இருந்தால் கொடுத்தவர்களை சீரழிக்க கூடாது. மக்களை வணங்கிய தூதர், கடன் எடுத்தவர்கள் வசதியுள்ளவர்கள், கொடுக்க முடியும், முடியுமான தவணைக்கு கொடுக்காமல் அதனையும் பின்பற்றுவது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இன்று சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் கடன் எடுக்கிறோம்? நாம் ஏன் கடன் எடுக்கிறோம்? வெறுமனே பேருக்காக, புகழுக்காக, போட்டிக்காக, பொறாமைக்காக, மற்றவனை விட நான் நல்லாக வாழ்வேன் என்பதற்காக இந்த பலர்கள் கடன் எடுத்துவிட்டு மரணித்துவிட்டு பிள்ளைகளை சீரழிக்கிறார்கள். அவர்கள் கைகளை தூக்கிக் கொண்டு கடை கடையாக, தெரு தெருவாக, வீடு வீடாக அடைகிறார்கள். என்னுடைய வாப்பா கடனாளியாக மரணித்து விட்டார், என்ன செய்தார்? இருந்த ஊட்டை உடைத்து இன்னும் ஒரு கட்டொசை ஏற்றினார். சாதாரணமாக செய்ய முடிந்த என்னுடைய தங்கச்சியுடைய கல்யாணத்தை அவர் பெரிதாக ஆடம்பரமாக செய்ய கடன் எடுத்தார். சாதாரணமாக செய்த தொழிலை இன்னும் மேம்படுத்த கடனெடுத்து மரணித்து விட்டார். இப்பொழுது நாம் அதை கட்ட வேண்டும் என்று பிள்ளைகள் ரோட்டிலே சீரழியக்கூடிய ஒரு அவலநிலையை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பிள்ளைகளுக்கு சொத்துவரை சேர்த்து வைத்துவிட்டு செல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நமக்கு துவா செய்வார்கள். மாறாக நாம் கடனாளியாக மரணித்து பிள்ளைகளுக்கு சுமையை கொடுத்தால் நம்முடைய கபருக்கு பதிலாகும் என்பதனை நாம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். கடன் நமக்கு தந்தவர்களும் பதிலாக செய்வார்கள், பிள்ளைகளும் எவ்வளவுதான் அதை சுமக்க, எவ்வளவுதான் தந்தையுடைய கடனை அடைக்க. எந்த மிக கஷ்டமான நிலையிலே சில குடும்பங்கள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உலகத்திலே சாதாரண வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, நபியவர்கள் காட்டிய வாழ்க்கை, சஹாபாக்கள் காட்டிய வாழ்க்கை, நம்முடைய முதியோர்கள் பெரியார்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இவ்வாறு உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றார் நிச்சயமா சத்தியமாக நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய குடும்பத்தினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்வார்கள். நாம் விட்டுவிட்டு போன சொத்துக்கள் சதக்காவாக நல்ல வழியிலே செலவழிக்கப்பட்டால் நம்முடைய கபிர்கள் பிரகாசமாக அமையும். அதற்கு மாற்றமாக கடன்காரர்களாக மரணித்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். நம்முடைய நாம் சுவர்க்கத்துக்கு போவதற்கு நம்முடைய கடன் மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த நிலை சமூகத்திலே மாற வேண்டும். கொடுக்க வாங்கல் கடன் எடுப்பது இது ஒரு அமல் என்று நினைத்து செய்ய வேண்டும். கொடுப்பவர்களுடைய நியத்துகளும் நல்ல முறையில் எடுக்க வேண்டும், எடுப்பவர்களுடைய நியத்துகளும் நல்ல முறையில் எடுக்க வேண்டும். இது சமூகத்திலே இன்று பாதித்ததனால் நம்முடைய கையிலிருந்து எத்தனையோ தொழில்கள் மற்றவர்களுடைய கைக்கு சென்று இருக்கிறது, எத்தனையோ தொழிலுக்கு அதிபர்களாக இருந்த தொழில் அதிபர்கள் மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு கேவலம், ஒரு கவலை, ஒரு பரிதாபம் சமூகத்தில் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீரில்லை, அந்நியர்களும் இன்று முஸ்லிம்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய தயாரில்லை, அவர்களுடன் செய்ய முடியாது என்ற நிலைக்கு முஸ்லிம்களை ஒதுக்கிவிட்டார்கள், முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அமல், இது ஒரு வழிகாட்டல், மார்க்கத்துடைய சட்டம், பயங்கரமான வேலை என்ற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வந்து நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய விவசாயத்திலே, நம்முடைய உத்தியோகத்திலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அமலாக நினைத்து நாம் செய்யும் பொழுது கூலிகளும் கிடைக்கும்,
சமூகத்திலே முஸ்லிம்கள் இழந்த அந்த தொழில்களுக்கு மீண்டும் அதிபர்களாக அதிபதிகளாக மாறுவது அது வெகு தூரத்தில் இல்லை என்று ஒரு உண்மையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ஒருவருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, அவரை வாட்டுகிறது, கடனால் கஷ்டப்படுகிறார் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு யாரையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது அவர்கள் ஒருமுறை பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலி அராக்க ஜாலிசம் ஃபில் மஸ்ஜித் ஃபி கைரி வக்தி ஸலா, தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், அதுவும் அமைதியாமா, என்ன சம்பவம், என்ன காரணம்? சொன்னார்கள் அபூமாமா ரதியல்லாஹு அவர்கள், குழுமும் பதிலும் யா ரசூலல்லாஹ், கவலைகளும் கடன்களும் என்னை வாட்டுகிறது, தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது, அந்தளவுக்கு கவலைகளும் கடன்களும் இருக்கிறது என்றார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், காலையிலும் மாலையிலும் அந்த துஆவை ஓதுவா, அல்லாஹு தஆலா உன்னுடைய கடன்களையும் கவலைகளையும் போக்கி விடுவான் என்று ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஜர் வஅஊதுபிக்க மினல் ஹஜ்ஜி வல் கஸ் வஅஊதுபிக்க மினல் ஜுபுலி வல் புஹுல் வஅஊதுபிக்க மின غلبه الدين وطهر الرجال يا الله اللهم اني اعوذ بك من الهم والحزن கவலை சஞ்சலத்தை விட்டு நின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், சோம்பலித்தனத்தை விட்டு நின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், உலகத்தனத்தையும் இன்னும் கோழித்தனத்தை விட்டு நின் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய கடன் நிகழ்த்து மக்கள் என்னை அடர்ந்தேறுவதை விட்டு உன்னிடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற அர்த்தத்தை கொண்டதுவா. அபூமாமா ரதியல்லாஹு அவர்களுக்கு நபியவர்கள் சொன்ன வார்த்தையிலே நம்பிக்கை ஏற்பட்டு காலை மாலை ஓடி வந்தார்கள். சில தினங்களுக்கு பின்னால் அவர்களே அவர்களுடைய வாயால் சொன்னார்கள், நபியவர்கள் சொன்ன இந்த தியாவை ஓடி வந்து அல்லாஹ் அருகதல்லாஹு அன்னி துயூனி வஹுமோமி, என்னுடைய கவலைகளையும் கடன்களையும் அல்லாஹு தஆலா போக்கி விட்டார் இந்த துவாவுடைய வர்க்கத்தினால் என்று அபூமாமா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இன்று நாம் கடன் விதித்தால் பேங்கை வட்டியை ஓடியை லோனை நாடி போய் மீண்டும் மீண்டும் விழுந்த குழிக்குள்ளே விழுந்து அதர பாதாரத்துக்குள்ளே சென்று நம் மீள முடியாத ஒரு நிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம். நபி அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். நாம் தேட தயாரில்லை, தேட முயற்சிப்பதில்லை, தேட தெரியாது, அதிலே நம்பிக்கையில்லை என்ற குறைத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, மனிதனை செழிப்பாக வாழ வைக்கும். இது நபி அவர்களுடைய வாழ அந்த சஹாபிக்கு சொன்ன துவாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், இது அனைத்தையும் மார்க்கம் சொன்ன குர்ஆன் ஹதீஸ் சொன்ன பிரகாரம் ஆக்கிக் கொள்ள நமக்கு அருள் புரியானாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எல்லா உலகத்திலும் எவ்வாறு வாழ சொன்னாரோ அவ்வாறு வாழக்கூடிய சீரவிகளாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கூட்டம் குடும்பத்தாரை மாற்றுவாயாக. நம்முடைய தொழில்துறைகள், நம்முடைய வியாபாரங்கள், உத்தியோகங்கள் யாரா, இவையை உனக்கு பொருத்தமான முறையில் ஆக்கி உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த நல்ல கூட்டத்திலே நம்மை சேர்த்தருவாயாக. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. பலர்கள் கடனால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரா, இவர்களுடைய கடன்களை தீர்த்து வைப்பாயாக. பிரச்சனைகளை வழக்குகள் வந்தவரை விட்டு இவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. வாழ்க்கையிலே ஹைடுகளை வழக்கத்து உண்டாக்குவாயாக. நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாக்குவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தையும் ஹலாலான சாப்பாடுகளையும் உணவுகளையும் தந்தருவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.